மகள் பேச்சுவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். போன வாரம் பார்த்தீங்கன்னா செல்வானான்னு ஒரு அண்ணா இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்பவே நல்லா பண்ணாரு. ஆனால் இந்த வாரம் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம் வர முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால ஷாம் சுந்தர் அவர்கள் வந்திருக்காரு. இவர் தான் வந்து மக்கள் பேச்சோட எடிட்டர். படம் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பட்டத்தரசன் அதர்வா நடிக்கிற படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி தான் ஆக்டர் சசிகுமார் சாரோட காரி படம் கூட ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா கேசவ் ப்ரோக்கு ஃபேவரேட் டைரக்டர் அண்ட் ஆக்டரே சசிகுமார் சார் தான். எஸ் சூப்பர். உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜே சூர்யாவோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அது டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூ லூயிஸ். லீலை கொலைகாரன் படத்தோட டைரக்டர். ப்ரொடியூசர் வந்து புஷ்கர் காயத்ரி. ஓரம்போ வாட் கட்டட் கட்டிங் அப்புறம் விக்கவேட படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் நாக சைத்தன்யாவோட கஸ்டடி படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு. மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இசை அணி இளையராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க இந்த படத்துக்கு மியூசிக்கு. அதாவது யுவன் சங்கர் ராஜாவும் இளையராஜாவும் சேர்ந்து மாமனீரன் படம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துலேயும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் கார்த்தியோட கைதி படத்தோட ரீமேக் வந்து இந்தியில் வந்து போலான்னு ஒரு படம் வரப்போகுது. அது வந்து அஜய் தேவகன் சார் வந்து நடித்து இயக்குன படம் தான். ப்ரெசன்ட் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் தான் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் என்டையர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் கொஞ்சம் மாற்றிருக்காங்க கதைக்களம்லாம். பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆக்டர் ஜீவாவோட வரலாறு முக்கியம் படம் வந்து 9th December வந்து ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ராஜன் அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து மலையாள மியூசிக் டைரக்டர் ஷான் ரகுமான். ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கங்கனா ராவத் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 வந்து நடிக்க போகிறதா வந்து தகவல் பரவிட்டுருக்கு. அது பார்ப்போம் எந்த அளவுக்கு உண்மைன்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் சாரோட வாலைன்னு ஒரு படம் வரப்போகுது. அது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் சார் தான் இந்த படத்தோட மியூசிக். ஓகே டன். 2 லேட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு டைரக்டர் பிரசாந்த் வர்மா அவரோட ஹனுமன் மூவி வந்து பேன் இந்தியா மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. பாப்போம் வெயிட் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரத்த சாட்சின்னு ஒரு படம் யானையோட மோடும் அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஜெயம் மோகன் சார் தான். ஆஹா தமிழ்ல ரிலீஸ் ஓடிடியில் வந்து ஆஹா தமிழ் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி 67 தளபதி 67 படத்தில் த்ரிஷா வந்து நடிக்க போகிறாங்க. இந்த படம் விஜய் த்ரிஷா காம்போ வந்து 15 இருக்கும். சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தேங்க் யூ. இதே போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் மக்கள் பேச்சை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.